வணக்கம். கொஞ்சம் பேர் வந்து யூரினரி பேர்னிங்க்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து எல்லோரும் பயப்படுற மாதிரி கிட்னி பிரச்சனை, யூரினில் வந்து பேர்னிங் வந்தாலே உடனே கிட்னி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறாங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க. அதனால் கிட்னி பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. நான் வராதுன்னு சொல்லலை, ஆனால் வந்து என்னென்னா அது மட்டும்தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு என்னென்னா கிட்னியில் வந்து யூரினில் வந்து ஏன் வந்து பேர்னிங் வருதுன்னா, நிறைய வந்து ப்ரோட்டீன் வந்து எடுக்கும்போது பாடியில் அந்த ப்ரோட்டீன் எக்ஸஸ் ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான லிவருடைய வேலை தான். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த யூரினில் வந்து பேர்னிங் அப்படின்றது வரும். அப்போ வந்து என்னென்னா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, லிவரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிடு, அந்த ஸ்டமக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட், இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து இந்த ப்ரோட்டீனை வந்து ப்ரோட்டீன் வந்து ஒரு உஷ்ணம் இல்லையா, அந்த உஷ்ணத்தை வந்து டைஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த யூரினரி பேர்னிங் வந்துறது உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு வச்சாங்க அப்படின்னா அந்த ஹீட் ஆகிற ஃபுட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சாம்பார் வெங்காயத்தை இல்லைனா ரைத்தாவோ வச்சுடுவாங்க. ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு எதில் இப்போ ப்ரோட்டீன் லைக் வந்து நாட்டுக்கோழி, முருங்கைக்காய், இதிலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்படி நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நாட்டுக்கோழி இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு ரைத்தாவை எடுத்துக்கணும். அந்த ரைத்தாவை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரைத்தாவை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, ரைத்தாவில் கூட வந்து குக்கும்பர்லாம் கொஞ்சம் போட்டு தயிர் போட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோட்டீன் வந்த ஹீட்டை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது சரியாக போயிடும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்டாலுமே வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரியாணி சாப்பிடும்போது கூட ஆனியன் ரைத்தா வித் குக்கும்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. இப்போ முருங்கைக்கீரை முருங்கைக்காய் எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டோன்னாலும் நல்லது, நம்மளுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணும். அது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஹீட்டான பொருள் சாப்பிடும்போது ஒரு ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கணும். முருங்கைக்காய் முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் லாஸ்ட்டில் வந்து ஒரு தயிர் சாதம் நம்ம சாப்பிட்டுக்கணும். அண்ட் வந்து தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும் கண்டிப்பாக. இந்த தண்ணி வந்து என்னென்னா கிடுகிடுகிடுன்னு குடிக்கக்கூடாது. அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து தண்ணி வந்து எப்படி குடிக்கணும், தாகம் எடுக்கும்போது தொண்டைக்குள்ளே தண்ணி போய்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அது மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா, தண்ணி வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு குறையாது. அதே சமயம் வந்து கிடுகிடுகிடு நிறைய ஊற்றி குடிச்சிடவும் கூடாது, அது இன்னும் வந்து யூரினரி பிளாடரை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து என்லார்ஜ் பண்ணி விட்டுரும். அது இப்போ வந்து அந்த மாதிரி அந்த பேர்னிங் வரலன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகாது, அதுவும் ஒரு நல்லது தான். அது வரும், ஆனால் நம்ம இப்படி சரி பண்ணிக்கிட்டு அது வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகணும்னா அந்த எரிச்சல் வந்து தான் அது ஆகும். அது அப்படி தான், அந்த ப்ராசஸ் அப்படி தான். அப்போ வந்து அதுக்கு உண்டான நம்ம ரைத்தாவை சாப்பிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து தொண்டையில் நினச்சி குடிச்சிட்டு இருந்தோன்னா சரியாயிடும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் இருக்குது இல்லையா, கரும்பு ஜூஸ் வந்து கொஞ்சம் லெமனும் இஞ்சியும் போட்டு கரும்பு ஜூஸை வாங்கிட்டு வந்து அந்த கரும்பு ஜூஸை எப்படி குடிக்கணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி, காஃபி குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி அந்த கரும்பு ஜூஸை நம்ம குடிக்கும்போது நேச்சுரலாக என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஹீட் வந்து குறைஞ்சி நேச்சுரல் வேயில் வந்து அந்த ப்ரோட்டீனும் டைஜஸ்ட் ஆகி பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகி ஒரு ஹெல்தி இது கிடைக்கும். ஸோ எல்லாமே எது எடுத்தாலுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். அதை மைனஸ்ன்னு நினைக்காமல் இந்த ப்ளஸ்ஸுக்கு உண்டான ப்ராசஸ் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே, கொஞ்ச நாள் பார்க்குறீங்க, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது யூரினில் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு டாக்டரை போய், நல்ல டாக்டரை போய் பார்த்து அதுக்கு உண்டான தீர்வை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் நல்லது. அதுக்குன்னு வந்து அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ரொம்ப பிரச்சனையாகும் இல்லையா. அதை நெக்லெக்ட் பண்ணி விடாமல் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், இதெல்லாம் திரும்பி கண்டினியூவாக இது வந்துக்கிட்டே இருக்குது இதே மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் நம்ம போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு செக் பண்ணி, ஒரு கைனிக்கிட்ட பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸை சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வெந்நியை வச்சுட்டு
கடுக்காய் வெளியில் வந்து பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த கடுக்காய் பொடியை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதில் போட்டு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அளவு நம்மளாக டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான், போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிக்கணும். வடிகட்டி அதில் வந்து கல்லுப்பு ஒரு கை அளவுக்கு போடணும். போட்டு அதை வெது வெதுப்பான வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இருந்ததுன்னா ஆக்சிஜன் அங்கே உள்ளே போகும்போது கடுக்காய் மூலமாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து சரி பண்ணி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எதுலேயுமே சரியாகாத போது நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு டாக்டரை போய் பார்த்து மருத்துவரை பார்த்து நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.